வணக்கம் நண்பா. உலகம் ஃபுல்லாக பல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். நம்ம இப்போது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசோக் லைலேண்ட் 1948 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பஸ்ஸஸில் ஸ்கூல் பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, தென் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் சென்னையில் தாங்க இருக்குது. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் என்னென்னா, ஹிந்துஜா குரு ரகுநந்தன் சரண் தான் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட சன்னோட பேர் அசோக். ஸோ அதனால் அசோக் மோட்டார்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அசோக் மோட்டார்ஸ் மற்றும் லைலேண்ட் மோட்டார்ஸ் ரெண்டும் மெர்ஜானதுக்கப்புறம் 1955 அசோக் லைலேண்டுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் செகண்ட் பிளேஸ்லேயும், பஸ் மேனுஃபேக்சரிங்கில் தேர்ட் பிளேஸ்லேயும், ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் 10th பிளேஸ்லேயும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களோட 1 இயர் ரெவன்யூ மட்டும் 22,000 கோடி. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் 1945 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. மேனுஃபேக்சரிங் பார்த்தோன்னா மோட்டார் சைக்கிள்ஸ், பல்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புனேயில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபவுண்டர் ஜம்னால் பஜாஜ். ஸோ அதனால் என்னென்னு தெரியுதுன்னா, பஜாஜ் ஆட்டோ லிமிட்டெடுக்கு நேம் இவரோட பேரில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ் இன்சூரன்ஸ் அப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. போன வருஷம் மட்டும் 30,000 கோடி ரெவன்யூ எடுத்திருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 1948 ஆரம்பித்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் மோட்டார் சைக்கிள்ஸ், ஸோ நம்ம பார்க்குற ராயல் என்ஃபீல்டு ஈச்சர் மோட்டாரோட தான், பஸ்ஸஸ், தென் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபவுண்டர் விக்ரம் லால். அது மட்டும் இல்லாமல் வால்வோ ட்ரக்கோட ஜாயின் வெஞ்சர் வச்சு பல ட்ரக்ஸுகளை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் 1958 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அபாய் ஃபைரோடியா தான் இதோட ஃபவுண்டர். மேனுஃபேக்சர் பார்த்தோன்னா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், ஸ்கூல் பஸ்ஸஸ், ஆம்புலன்ஸ், ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஸோ லைக் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ட்ராவல் சம்மந்தமான வெஹிக்கிள்ஸ், அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ், டிராக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஹெட் குவார்ட்டர் புனேயில் இருக்குது. 2012 crores வந்துட்டு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் 1942 பிஎம் பிர்லா இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க 1957 2014 வரலாம். என்ன கார்னால் அம்பாசிடர் கார் தாங்க. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இப்போது ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ அம்பாசிடர் கார் தான் இந்தியாவோட அடையாளமாகவே இருந்திருக்கு. ரடேஷ் லிமிடெட்ஸ் 2011 ஸ்டார்ட் பண்ணது. ரடேஷ் குமார் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, லக்ஸரி கார்ஸ், ஸ்ட்ரீட் ராட்ஸ், ஹாட் ராட், மஸ்கில் கார்ஸ், தென் கஸ்டமைஸ்டு கார்ஸ். இது ஸ்ட்ரீட் ராட்ஸோட இமேஜ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. ஐசிஎம்எல் இன்டர்நேஷ்னல் கார்ஸ் அண்டு மோட்டார் லிமிடெட் 2003 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. சோனாலிகா குரூப் தான் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். இதில் டிராக்டர்ஸ் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. கேரளா ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட் 1978 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் கேரளா தான் இதை டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. த்ரீ வீலர்ஸ் மோஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆட்டோ ரிக்ஸா, தென் பிக்கப் வேன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா 1945 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஃபவுண்டர்ஸ் பார்த்தோன்னா மாலிக், ஜக்தீஸ் அண்டு கைலாஸ். ஸோ என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்ஷிப் சிப்ஸ், தென் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மும்பையில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. 74,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ரேவா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட் மகேந்திரா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெடோட ஓல்டு நேம் தான் அது. இதோட தலைமைச் செயலகம் பெங்களூரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் எதுக்காகனா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ப்ரீமியர் லிமிடெட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் 1944 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. வால்சந்த் தான் இதோட ஃபவுண்டர். ரெண்டு பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஆட்டோமோட்டிவ், இன்னொன்று இன்ஜினியரிங். ஆட்டோமோட்டிவில் லைக் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸும் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தென் சிஎன்சி மிஷின் டிவிஷன் இன்ஜினியரிங்லாம் பார்த்துக்கிறாங்க. மும்பையிலேருந்து புனேக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்றிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் 1945 டாட்டாவால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் இது. மும்பையில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பேசஞ்சர்ஸ் கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ், தென் பஸ்ஸஸும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க.
ரீசெண்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டிஃபென்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1 இயரில் 319,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஜபல்பூர் வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி 1969 ஸ்டார்ட் பண்ணது. கொல்கத்தாவில் தான் இதோட தலைமைச் செயலகம் இருக்குது. இந்தியன் ஆர்மிக்கு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.